அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சியில் இருக்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். ரெண்டு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறையில் வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் பாடத்தால் அப்படிங்கிற புதுச ஒரு சப்ஜெக்ட், தமிழ் பாடத்தால் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து குரூப் டூ, குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எல்லாரும் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கூடிய விரைவில், அதாவது அடுத்த மாதத்திலேயே வந்து வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறையில் வந்து என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் இருக்க அனைத்து தேர்வுகளையுமே வந்து முதல் தேர்வை வந்து தமிழ் பாடத்தால் வந்து இடம்பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தமிழ் பாடத்தால் வந்து அதில் வந்து குறைஞ்சது வந்து 45 மார்க் நம்ம வாங்கினாதான் வந்து அந்த தேர்வுகள் அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுறதுக்கே நம்ம வந்து தகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து தமிழ் பாடத்தாளுங்கிற ஒரு பேப்பர் வந்து நம்ம எழுதணும். எப்படி இப்படி ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுதுகிறோமோ அதே மாதிரி தமிழ் பாடத்தால் அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதணும். அதில் வந்து 45 மார்க்ஸ் நம்ம மினிமம் வாங்கியிருந்தால் தான் நம்ம அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த குரூப் டூ, குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் தான். இது வந்து கூடிய விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அப்படின்னா அடுத்த மாதமே வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அக்டோபர். அப்போ அக்டோபரில் நம்மளுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் இந்த நியூஸில் மனசில் வச்சுட்டு நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து ஃபாஸ்ட் ஆக்கணும், இன்னும் வந்து ஃபாஸ்ட் ஆக்கணும். இப்போ இந்த ரெண்டு நியூஸுமே பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வரல, ஆனால் கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் வந்து போட்டுருவாங்க. ஏன்னா வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து போட்டுருவாங்க. இப்போ இது வந்து ரொம்ப வந்து ஹாப்பியான நியூஸ் தான். இந்த நியூஸை வந்து மனசில் வச்சுட்டு ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ் அகாடமியில் பார்த்துட்டோம்னா கூட நம்ம வந்து யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து கோச்சிங் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வர குரூப் டூ, குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்காக ஸ்பெஷல் பேச்சஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் வெப்சைட், ஃபேஸ் அகாடமியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேளுங்கள். இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.